ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷர்ணியா கோபிநாத். வெல்கம் டு ஆருத்ராஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட் ஹப். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் ஹால் பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நான் பார்ட் ஒன் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். அதனோட பார்ட் டூ வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் செட் கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் வந்து 3000 ml, 1000 ml, 1500 ml, 500 ml, 300 ml சொல்லிட்டு சின்ன சின்ன பாக்ஸும் பெரிய பாக்ஸும் அவைலபிளாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்த பாக்ஸ். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆன்லைனில் பார்த்ததுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 250, 300, 200 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. எனக்கு இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் 99 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருந்தது. ஸோ நான் அதனால் வாங்கிட்டு வந்திருந்தேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் போயிட்டு வாங்குங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வீடியோ கிடையாது. இது வந்து என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த டைப் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைவ் செட் வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரிவ்யூ காமிக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ், 3000 ml வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 kg மேலேயே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நல்ல அகலமான பாக்ஸாக இருந்துச்சு. நான் ரவுண்ட் ஷேப் ப்ரிஃபர் பண்ணேன். நீங்கள் வந்து அங்கே ஸ்கொயர்டு ஷேப்பும் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த பாக்ஸோட ஓவர்வியூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அஞ்சரை பெட்டி பாக்ஸ் தான் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதனால் நான் இந்த பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சில டைம் மசாலா பொடியெல்லாம் வந்து எடுத்து எடுத்து வச்சு செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில டைம் வந்து கொட்டிடுது. ஸோ இந்த மாதிரி அஞ்சரை பெட்டியில் வந்து எனக்கு தேவையான மசாலாலாம் ஃபில் பண்ணி அதுலேருந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ரீஃபில் பண்ணி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கடுகு சீரகம்லாம் வந்து ஒரு அஞ்சரை பெட்டியிலையும் பிரியாணி மசாலா வந்து ஒரு அஞ்சரை பெட்டியிலையும் வச்சுருப்பேன். எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நான் குக் பண்ணுறப்ப எடுத்து போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் நான் மசாலாவையும் வந்து இதில் கன்வெர்ட் பண்ணலாம். சிலர் நினைப்பாங்க மசாலா வந்து வாசனை போயிடும்ன்ட்டு. எனக்கு நான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதுக்கு ஒரு அஞ்சரை பெட்டியும், இப்போ புதுசாக வந்து நம்ம சீரகம் சோம்புக்கு வந்து மாற்றுறதுக்காக ஒரு அஞ்சரை பெட்டியும் வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு குவாலிட்டி செக் பண்ணலான்ட்டு நான் ரெண்டு தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான், 79 ருபீஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாக்ஸ். ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுன்றதுனால நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். அங்கே பிங்க், க்ரீனு அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 பாக்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இன்சைட். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. டிசைன் அண்ட் குவாலிட்டி வைஸ் ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கு. எனக்கு இந்த கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ அதனால் அஃபோர்டபுள் ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் போயிட்டு வாங்குங்க. ரொம்ப நல்லதாக இருக்குது. இந்த டைப் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லதாக இருக்குது குவாலிட்டியாக. இந்த ஆர்கனைசர் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரிமோட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். நம்மளுக்கு வந்து பென்னு, கலர் பென்ஸ் அந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸு இல்லை கட்லரி திங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். மேக்கப் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது வந்து மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 79 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். இந்த பாஸ்கெட் வந்து நான் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இந்த பாஸ்கெட்டை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா அன்பேக்குடு, அதாவது பேக்குடு அன்பேக்குடு ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீனாக வந்து இதில் வந்து அடுக்கி எடுத்து வச்சுருவேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரா மாதிரி இழுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனோட ரேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா 79 ருபீஸ் தான். எனக்கு ரொம்ப கம்மி ரேஞ்சில் தான் வந்து கிடச்சிச்சு. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. நான் சேம் கலர்லேயே வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே ஆல்ரெடி நான் ரெட் தான் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பேஸ்கெட்டில். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் கிளாஸஸ்லாமும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜ்லேயும் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணலாம், வெளியவும் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கவர்ஸ் மாதிரியாக ஆர்கனைஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து பேக்கெட் 12 பேக்கெட்ஸ்லேருந்து 15 பேக்கெட்ஸ் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். பாக்ஸஸ் கிளாஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 8 கிளாஸஸ் ஆச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால் ஹேங்கிங்ஸ் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஹேங்கிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் பிகாஸ் நான் வந்து நிறைய வந்து டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதனோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ். 2 kg வரைக்கும் இதை வந்து தாங்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் நான் வந்து 1 kg 1/2 kg வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுவும் 5 pieces வந்து 49 ருபீஸ்க்கு வந்து எனக்கு ரேட் வந்து கம்மியாக தான் தெரிஞ்சது. அதுவும் எனக்கு ஒயிட் கலர் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஃபைபர் வந்து டஸ்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். க்ளவுஸ் மாதிரி நம்ம போட்டுட்டு வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் டைனிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஃப்ரிட்ஜ் இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார் க்ளீனிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது, நான் அதனால் வாங்கிட்டு வந்திருந்தேன். யூஸ் பண்ணியும் பார்த்தா எனக்கு நல்லாயிருக்கு.
ஈவன் நீங்க வந்து தண்ணி போட்டு கூட வந்து துடைக்கிறதுக்கு வந்து நல்லாவே இருக்கு. நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து எனக்கு சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் இது யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா நீங்க பர்சேஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லா இடமே அவேலபிளா இருக்கு, நார்மல் ஷாப்ஸ்லயுமே அவேலபிளா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்டெய்னர் வந்து எனக்கு ஸ்பெஷலா வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். எதுக்காக இந்த ரெண்டு கண்டெய்னர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் பாத்தீங்கன்னா, டீ அண்ட் காஃபி பவுடருக்காக எனக்கு யூனிக்கா டீ அண்ட் காஃபி பவுடர் தெரியணும் அப்படின்றதுக்காக அதே சாக்லேட் அண்ட் பிரவுன் கலர்ல வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லைட் சாக்லேட் கலர், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டார்க் சாக்லேட் கலர். 79 ரூபீஸ். லைட் சாக்லேட் கலர் வந்து பாத்தீங்கன்னா டீக்கும் டார்க் சாக்லேட் கலர் வந்து பாத்தீங்கன்னா காஃபிக்கும் அப்படின்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சுகருக்கு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்தேன், பட் அதுக்கு டிஃப்ரெண்டான ஒரு கண்டெய்னர் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு கண்டெய்னர் மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். கிளாஸ் மாதிரியே இருக்கும், பட் ஃபைபர் கிளாஸ் மாதிரி இது, ஸோ அவ்வளோ ஈஸியா வந்து ப்ரோக் பண்ண முடியாது. அது கீழே விழுந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, கிளியரா இருந்துச்சு. அந்த பாட்டில் வந்து நம்ம என்ன உள்ள போட்டிருக்கோம் அப்படின்றது தெரியும். இது மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் கூட ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். டைனிங் ஹாலில் வந்து நட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டைட்டாகவும் இருந்துச்சு, ஏன்னா அதுதான் முக்கியம். முக்கியமாக டீ பவுடருக்கு கூட எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் காஃபி பவுடருக்கு கண்டிப்பாக வந்து ஏர் டைட்டாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 கண்டெய்னர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எதுக்காக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பல்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி, அட்லீஸ்ட் 1/2 kg மேல வந்து பல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா 1.5 kg வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இதனோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 119 தான், அதாவது ரொம்ப கம்மி ரேஞ்ச் தான். நீங்க இது மாதிரி ஒரு 3-4 செட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கூட உங்களோட கிராசரிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கு ஸ்டோர் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். நல்ல குவாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக் தான். நான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே கிளாஸா வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோட கிச்சன் ஃபுல்லாமே வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா பாப்பா வச்சுட்டு நானுமே வந்து ரொம்ப அர்ஜென்டா வந்து ஆஃபீஸ் போறப்பெல்லாம் குக் பண்ணனா கண்டிப்பா போட்டு உடைச்சிருவேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு என்னோட இது வந்து பாத்தீங்கன்னா நான் மாடலர் கிச்சன் வேற, அதனாலதான் சரி ஓகே பிளாஸ்டிக்கே பெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செட் ஆஃப் கண்டெய்னர் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏற்கனவே நான் ஒரு 3 செட் வாங்கியிருந்தேன், ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த கர்ச்சீஃப் வந்து மோஸ்ட்லி என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுவார், அங்க கம்மி ரேஞ்சில் இருந்தது அப்படின்றதுனால நான் வாங்கிட்டு வந்தேன். 6 பீஸ் வந்து 99 இருந்தது அவைலபிளா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கியூட்டான ஒரு ஹேங்கிங் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். விநாயகர் இருக்கிற மாதிரி பூஜ் ரூம்லயோ இல்ல வாசல்லையோ வந்து இதை வந்து ஹேங் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இதுல கியூட்டா வந்து ஒரு மணியும் வேற இருந்தது, ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த 49 ரூபீஸ் தான், ரொம்ப கம்மி ரேஞ்சில் இருந்தது. நான் அங்கே நிறைய ஆர்கனைசர் வந்து பூஜாக்காக வாங்கியிருக்கேன், டிமார்ட்ல ஏற்கனவே தோரன்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக இருக்கு, இன்னைய வரைக்கும் வந்துட்டு இருக்கேன். எனக்கு 2 இயர்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் தோரன்ஸ்லாம். ஸோ அதில் இந்த ஒரு ஹேங்கிங்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னோட ஃபேவரட்டான ஒரு கண்டெய்னர் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து கிளாஸ் கண்டெய்னர். இதை ஸ்டோர் பண்ணி என்ன மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணலாம்னா மசாலா ஸ்டோர் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து முதிரி பருப்பு பாதாம் பருப்பு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்கள் டைனிங் ஹாலையும் யூஸ் பண்ணலாம். இது 99 ரூபீஸ்க்கு அவைலபிளாக இருந்தது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 79 ரூபீஸ்க்கு ஆஃபர் போடுவாங்க. செம்ம குவாலிட்டியாக இருக்கு கிளாஸ், லிட்டுமே பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் லிட்டு மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணணும், கண்டிப்பாக உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் பட் கிளாஸோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் க்யூட், அப்புறம் சூப்பர் சூப்பர் ஸ்ட்ராங்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதனோட இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாச்சும் வச்சுக்கலாம், நிமித்தியும் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு அந்த ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாட்டம் இருக்கும் சைடில், அந்த பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாச்சு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 வாங்கிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு செட் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். பட் என்ன இதில் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றது எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, ஏன்னா ரொம்ப சின்னதாக தான் நம்ம வந்து கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் நல்லா இருக்கு, குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all. Stay blessed. Bye-bye.